ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்ட் EL5 ஓதுவது ஒளியல் சிம்பிள் நோட்ஸ் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே கல்வியை பற்றி தான் இருக்கும். இதில் வந்து ரெண்டு செய்யுள், ஒரு உரைநடை, ஒரு துணைப்பாடம் வந்து இருக்கு. இன்பத்தமிழ் கல்வி, இதை எழுதியவர் வந்து பாரதிதாசன். நம்ம ஆல்ரெடி வந்து 6th ஸ்டாண்டர்டில் இன்பத்தமிழ் எழுதியவர் பாரதிதாசன் பார்த்தோம். இங்கே வந்து இன்பத்தமிழ் கல்வியை எழுதியவர் பாரதிதாசன் டாபிக்ல இருக்காரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி கல்வி என்று இதில் கூறியுள்ளார். அழியா செல்வம், இதை எழுதியவர் வந்து சமண முனிவர். இது வந்து ஒரு நாலடியார் பாடல். குழந்தைகளுக்கு கல்வி என்னும் அழியா செல்வத்தை வந்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று இது வந்து கூறுகிறது. வாழ்விக்கும் கல்வி, திருக்குறளார் வி முனுசாமி கல்வி பற்றி கூறுகிறார். பள்ளி மறுதிறப்பு, இதை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். கல்வி கற்பதை தவிர்க்க கூடாது என்று எழுதியுள்ளார். ஃபர்ஸ்ட் இன்பத்தமிழ் கல்வி. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். இதை எழுதியவர் பாரதிதாசன். இன்னலிலே தமிழ் நாட்டினிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் பாரதிதாசன். இந்த இன்பத்தமிழ் கல்வி வந்து பாரதிதாசன் கவிதைகள் தொகுப்பில் தமிழ் பேர் என்னும் தலைப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நம்ம ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் பார்த்த இன்பத்தமிழ் வந்து பாரதிதாசன் கவிதைகள் தொகுப்பில் தமிழ் என்னும் தலைப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பாடலோட பொருள், கவிதை எழுதுறதுக்கு வந்து பாரதிதாசன் வந்து ஏடெடுக்கிறாரு. வானம் வந்து என்ன கவிதையா எழுதுன்னு சொல்லுது. நீரோடையும் தாமரை மலர்களும் என்ன வந்து ஓவியமா வரையன்னு சொல்லுது. காடு, வயல், கருந்திர மேகம் வந்து பாரதிதாசன் அவர்களோட கண்களை வந்து கவருது. ஆடு மயில் போன்ற பெண்கள், பெண்களை வந்து மயிலுக்கு வந்து ஓமையா வந்து கொடுத்துருக்கு. ஆடு மயில் போன்ற பெண்கள் வந்து அன்பு கவிதையா வந்து பாரதிதாசன் எழுத சொல்றாங்க. தென்றல், மயில், அன்னம், கதிரவன், வீரர்கள், தோள்களோட அழகு, இவங்க எல்லாம் வந்து கவிதையை எழுத சொல்றாங்க. ஆனா பாரதிதாசன் துன்பத்தில் தமிழ்நாடு மக்கள் அறியாமையில தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அனைவரும் வந்து இன்பத்தமிழ் வந்து கற்க வேண்டும். கற்றால் வந்து துன்பம் நீங்கி தூய்மையாக வீரமுடன் வாழலாம் என்று கூறியுள்ளார். ஒரு கவிதையை எழுத வந்து ஏடெடுக்கிறாரு. இவ்வளவு பேர் வந்து என்னை எழுதி என்று கூறுகின்றனர். ஆனால் பாரதிதாசன் துன்பத்தில் தமிழ்நாடு மக்கள் அறியாமையால் தூங்கி கொண்டிருக்கின்றனர். அனைவருக்கும் வந்து இன்பத்தமிழ் கற்க வேண்டும். கற்றவர்கள் வந்து துன்பம் தீங்கி வந்து தூய்மையாக வாழலாம் என்று கூறியுள்ளார். சொல்லும் பொருளும் எத்தனிக்கும் முயலும் வெறுப்பு மலை கழனி வயல் நிக சமம் பருதி கதிரவன் அன்னதோர் அப்படி ஒரு காரணா மலை முகிலுனா மேகம். அப்ப கார் முகிலுனா மலை மேகம். துயின்றிருந்தா உறங்கி இருந்தா. கழனி வயல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது இம்பார்ட்டன்ட். வெறுப்பு மலை பருதி கதிரவன் பாரதிதாசனோட படைப்புகள். இவர் வந்து கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் எழுதுவதில் வல்லவர். இவரோட நூல்கள் பார்ப்போம். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். இது எப்படி ஓர்மை வச்சிருக்கலன்னா, பாண்டியன் வந்து அழகா வந்து சிரிப்பாரு. எப்போன்னா இருண்ட வீடு, நல்ல இருட்டா இருக்கிற வீட்டுல குடும்பத்தோட விளக்க வந்து வச்சு இசை, அதாவது இசையை கேட்டுட்டே கண்ணகி புரட்சி காப்பியத்தை பார்க்கும்போது ஹாப்பியா இருப்பாரு. இப்ப பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, இசை அமுது, கண்ணகி புரட்சி காப்பியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதிதாசன் நூல் எதுன்னா பிசிராந்தையா. இது வந்து ஒரு நாடக நூல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புக் பேக், பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். மலைனா வெறுப்பு. ஏடெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும் என்றுரைக்கும். கழனி வயல் நிகர் சமம், உனக்கு நிகராக என்ன உனக்கு சமமாக. பருதி கதிரவன் முகில் மேகம். அழியா செல்வம், எழுதியவர் சமண முனிவர். இது வந்து நாலடியார் பாடல். 400 வெண்பாக்களை கொண்டது. நாலடியார் அப்படின்னாலே நான்கு தானே. நாலடியார், நான்கு குட்டல் அடியார். அப்போ நான்கு, 400 வெண்பானு ஓர்மை வச்சிருங்க. அக 400, 400 பாடல். எப்படி ஓர்மை வச்சிருக்க சொன்னேன், வாய், நாக்கு, பல், தொண்டை, நான்கு வருதா. அப்போ 400, அக 400, 400 பாடல், நாலடியார், 400 வெண்பா. வைப்புலி கோட்படா வாய் தீயிர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார் எச்சம் எனையொருவன் மக்கட் செய்வன விச்சை மற்ற அல்ல பிற. விச்சைனா கல்வி. எழுதியவர் சமண முனிவர். என்ன சொல்ல வராருன்னா, இதோட பொருள் கல்வி அப்படிங்கிற பொருளை வந்து வைத்திருந்தால் பிறரால் வந்து கொல்லப்படாது, பிறர் வந்து கவர மாட்டாங்க. இந்த கல்வியை கொடுத்தால் வந்து குறையாது, அரசரால் வந்து கல்வியை வந்து கவர முடியாது. அதனால குழந்தைகளுக்கு செல்வமா எதை சேர்த்து வைக்கணுமா, கல்வியை சேர்த்து வைக்கணுமா, மற்றவை எல்லாம் நிலையானவை இல்லை என்று சமண முனிவர் வந்து கூறுகிறார். பொருள் தருக, வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா, ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில், வாய்க்கும்படி கொடுத்தல். விச்சலின கல்வி.
நாலடியார் பத்தி பார்ப்போம். நாலடியார்னா எழுதியவர் சமண முனிவர்னு பார்த்தோமா, சமண முனிவர்னா ஒரு ஆளு கிடையாது, நிறைய சமண முனிவர்கள் உண்டு. சமண முனிவர்கள் வந்து பலர் எழுதியது தான் நாலடியார். இது வந்து 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 18 மேல்கணக்கு வந்து 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்லியிருந்தேன், மொத்தம் 18 உண்டு. அதே மாதிரி 18 கீழ்கணக்கு உண்டு, அதுவும் வந்து 18. அதில் ஒன்று தான் நாலடியார். இது வந்து 400 வெண்பாக்களையானது, இது இப்படி ஓரம் வச்சிருக்கலாம். 400. இதோட வேர் பெயர்கள் நாலடி 400 வேளாண் வேதம். நாலடி 400னாலே நமக்கு தெரியும் நாலடியார், ஆனால் வேளாண் வேதம் ஓரமாக வச்சிருக்கணும். இது இப்படி ஓரமாக வச்சிருக்கலாம். 4 அடியில் வேளாண்மை செய்தாலும் நமக்கு வந்து பயனுண்டு. இப்போ கொஞ்சம் பிளேஸ் இருந்தாலே வேளாண்மை வந்து பண்ணுறாங்க, அதாவது கீரை நடுறதோ அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ஓரமாக வச்சுருங்க. அப்போ நாலடியார் அப்படின்னாலே வேளாண் வேதம். திருக்குறளை போல அறம் பொருள் இன்பம் என்ற முப்பால் பகுப்புகளை கொண்டது தான் இது நாலடியார். திருக்குறளை போல நாலடியாரும் வந்து முப்பால் பகுப்புகளை கொண்டது, அதனால தான் 4 2 சொல்லு குருதி என்று திருக்குறள் இணையாக வந்து நாலடியாரை வந்து போற்றாங்க. வெள்ளத்தால் அழியாது, வெந்தனையால் வேகாது, வேந்தராலும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோ பொருள் தேடி உழல்கின்றீரே. இது வந்து தனிப்பாடல் திரட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதுவும் வந்து கல்வி வந்து வெள்ளத்தால் வந்து அழியாது, வெந்தணலால் வந்து வேகாது அப்படின்னு வந்து கல்வியை பற்றி வந்து கூறியிருக்காங்க. தனிப்பாடல் திரட்டு நூல். புக் பேக். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியைப் போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின், கேடில்லை கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன். வாழ்விக்கும் கல்வி. எழுதியவர் வந்து திருக்குறளார் வி முனுசாமி. அவரோட பேரை நல்லா உற்று பாருங்க, திருக்குறள்னு வந்திருக்கு. அப்போ இவர் வந்து திருக்குறளை பேஸ் பண்ணி தான் நிறைய நூல் வந்து எழுதியிருக்காரு. வாழ்விக்கும் கல்வியை எழுதியுள்ளவர் திருக்குறளார் வி முனுசாமி. சிந்தனை களஞ்சியம் அப்படிங்கிற நூலில் வந்து வாழ்விக்கும் கல்வியை வந்து எழுதியுள்ளார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அழியாத செல்வம் எது? கல்வி. மகாத்மி காந்தியோட தாயார் புத்திரிபாய். திருவள்ளுவர் வந்து காலமறிதல் கல்வி அப்படிங்கிற ரெண்டு அதிகாரத்தில் வந்து கல்வியை பற்றி கூறியுள்ளார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்றையவை வள்ளுவர். கல்வியை ஒளி விளக்கு என்று கூறுகின்றனர். விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். எழுதியது திருவள்ளுவர். திருவள்ளுவர் இதில் வந்து கல்வி அறிவு இல்லாதவரை விலங்கோடு வந்து ஒப்பிடுறார். நன்றின் பால் உயிப்பது அறிவு. திருவள்ளுவர் வந்து அறிவை பெற உதவுவது கல்வி என்று கூறியுள்ளார். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யாரு? பாரதியார். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்யுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் தொட்டுவோம் என்று கூறியவர் பாரதியார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பள்ளி அப்படின்னு வந்தாலே பாரதியார். யாரு தான் பள்ளிக்கு போகாம இருக்காங்க அப்படின்னு ஓர்ம வச்சிருங்க. கற்க கசடர கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக வள்ளுவர். திருக்குறளார் வி முனுசாமி. அவருக்கு நேம்லேயே இருக்கு. வள்ளுவரை பத்தி நிறைய வந்து கூறியிருக்காரு. திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் தான் திருக்குறளார் வி முனுசாமி. இவரோட நூல்கள் வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறள் நகைச்சுவை, உலக பொதுமுறை திருக்குறளோட உரை விளக்கம். இந்த உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் வந்து புகழ்பெற்ற நூல். வள்ளுவரை பற்றி ரெண்டு நூல்கள், உள்ளம் காட்டிய வழி, வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளை பற்றி ரெண்டு, நகைச்சுவை, உலக பொதுமுறையான திருக்குறளுக்கு வந்து உரை விளக்கம் எழுதியுள்ளார். புக் பேக். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். கல்வி இல்லாத நாடு, விளக்கில்லாத வீடு, பள்ளி தலைமறைக்கும் கோயில் செய்வோம், பள்ளின்னு வந்தாலே பாரதியார். யார் தான் பள்ளிக்கு போகாம இருக்காங்க? உயர்வடைவோம், உயர்வு கூட்டல் அடைவோம், இவை கூட்டல் எல்லாம் இவையெல்லாம். பள்ளி மறுதிறப்பு சுப்ரபாரதி மணியன். பள்ளி மறுதிறப்பை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். இந்த துணைப்பாடத்தில் இருக்கிற ஹெட்டிங்கும் அதை எழுதியவரை வந்து நோட் பண்ணி வச்சிருக்கணும். மேட்ச் த ஃபாலோவிங்கில் வந்து துணை பாடத்தோட தலைப்பு கேட்டுட்டு யார் எழுதுனதுன்னு வந்து யார் எழுதுனதுன்னு கேட்கலாம். இளமையில் கல் என்று கூறியவர் ஔவையார் சுப்ரபாரதி மணியன். இவர் வந்து குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளம் பாதுகாத்தல் பற்றி சிறுகதை, புதினம், கட்டுரை எல்லாம் எழுதியிருக்காரு. இவரோட இலக்கிய இதழ் வந்து கனவு. இவரோட நூல்கள் பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்தமன், கதை சொல்லும் கலை. இது எப்படி ஓர்மா வச்சிருக்கலான்னா, சுப்ரபாரதி மணியன். பாரதி வந்து கிளாக் வாங்குறதுக்கு வந்து கனவு கண்டுட்டு இருக்காரு. அந்த கனவை வந்து நிறைவேற்றுறதுக்கு பின்னல் ஆடை, பின்னல் ஆடை தொழிற்சாலையிலையும் வேட்டையாட போறாரு, தண்ணீர் எடுக்க போறாரு, புது மண்ணில், அதாவது புது நல்ல மண்ணில் வந்து எல்லாருக்கும் வந்து கதை சொல்லி கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் கொடுத்தா காசு கிடைக்கும், இதில் வந்து கிளாக் மணி வாங்கலாம் அப்படின்னு. மணி வாங்குறதுக்கு கனவு காண்றாரு, பின்னல் ஆடை தொழிற்சாலைக்கு போறாரு, வேட்டையாடுறாரு, தண்ணீர் எடுக்க போறாரு, புது மண்ணில இருந்து கதை சொல்லும் கலை வந்து பண்றாரு அப்படின்னு ஓர்ம வச்சிருங்க.
அறிந்து பயன்படுத்துவோம். நம்ம வந்து இலக்கணத்திலேயே பார்த்திருந்தோம், மூவிடம், மூன்று இடம், இதெல்லாம் தன்மை முன்னிலை படர்க்கை. தன்மைனா தன்னை குறிப்பது, முன்னிலை தன் முன் இருப்பவரை குறிப்பது, படர்க்கைனா தன்னை இல்லாம முன்ன இருக்கிறவங்களை இல்லாம மூன்றாவது ஒரு ஆளை கூறுவது தான் படர்க்கை. தன்மை எடுத்துக்காட்டு நான், அதுல வந்து நாம வந்து வருவோம். இப்ப நானுனா நான், நாம் நானும் வேற ஒரு ஆள், ஆனா நான் வருவேன். நாங்கள்னா நானும் வேற நிறைய பேரும், நான் வருவேன் அதுல. என், என்னுடையது, எம், எங்க. முன்னிலைனா என்னோட முன்னாடி இருக்கிறவங்க. நீ, நீன்னு தானே சொல்லுவோம். நீங்கள், நீர், நீ, வீர், உன், உங்கள் அப்படின்னு சொன்னாலே முன்னிலை. படர்க்கைனா அவன் வந்தான், அவன் போறான், அவன் சென்றான். இந்த மாதிரி மூன்றாவது ஒருவரை கூறுவது படர்க்கை. அவன், அவள், அவர், அவர்கள், அது, இவை, இவன். பிறப்புக, உன் பெயர் என்ன? நாம் ஏழாம் வகுப்பு மாணவர்கள். அவை எப்படி ஓடும்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். மூவிட பெயர்கள், எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியது. எங்கள் அப்படின்னா அதுல நானும் வாரேன், சோ தன்மை. இவர்தான் உங்கள் ஆசிரியர். இவர் அப்படின்னு வந்திருக்கு மூன்றாவது ஆளு, அதனால படர்க்கை. உங்கள்னா முன்னே இருக்கிறவங்க, முன்னிலை. நீர் கூறுவது எனக்கு புரியவில்லை. எனக்கு அப்படிங்கிறது தன்மை, நீர் அப்படிங்கிறது முன்னிலை. எனக்கு அது வந்ததா என்று தெரியவில்லை, நீயே கூறு. எனக்கு தன்மை, அது படர்க்கை, நீயே வந்து முன்னிலை. உங்களோடு நானும் உணவு உண்ணலாமா? உங்களோடு, உங்கள் வந்து முன்னிலை, நானும் தன்மை. எழுத்துக்களுக்கு பொருள், இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. தானா கொடு, தீ நெருப்பு, பா பாடல், தை தைத்தல், பை புல், மை அஞ்சனம். இது வந்து நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி இலக்கணத்திலே வந்து படிச்சிருந்தோம். ஓரெழுத்து சொற்களால் எழுதுக. டேஷ் புல்லை மேயும், ஆ ஆனா பசு, ஆ புல்லை மேயும். தீ சுடும், கை பேசும், அதாவது ஒழுக்கம் பேசும், கையினா மீனிங் ஒழுக்கம். ஈ பறக்கும், பூ மனம் வீசும். இதோட இயல் 5 முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.